வாரங்களில் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு கிடைக்கும்போது பிள்ளைகளை இட்டுக்கிட்டு ஏதாவது ஃபார்ம்ஸு அந்த விவசாய தோட்டங்கள் அந்த மாதிரி போய் காமிங்க. குழந்தைகளை வந்து பறவைகளோடையும் விலங்குகளோடையும் பழக வைங்க. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு அந்த அன்புனா என்னென்னு தெரியும், பாசனம் என்னென்னு தெரியும், பற்றுனா என்னென்னு தெரியும், உதவி செய்கிறதுன்னு என்னென்னு தெரியும். மக்களை வந்து மிஷின் ஆக்கிடாதீங்க பிள்ளைகளை. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நல்லபடியாக நீங்களும் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்தை நல்லபடியாக நடத்தணும்னா இயற்கை விவசாயம் செஞ்சால் தான் முடியும். ஆவரேஜாக மந்த்லி வந்து ஒரு 100,000 ரூபாய்க்கு நம்ம பூ எடுக்கணும். அதான் எங்களுடைய தாட்டு. இது ஆனால் வெற்றிகரமாக நடத்தும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பயனடைஞ்சாலும் இதை நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் இந்த மலை சாகுபடியில் பெரிய அளவில் பண்ண மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவேன். முழுக்க முழுக்க வந்து ஒரு இயற்கை முறையில் பண்ணிங்கன்னா 3-4 வருஷம் வரைக்கும் வரும். அவங்க வந்து கெமிக்கலில் தான் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. அவங்க இயற்கைனாலே அவங்க எங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வராது சார், நீங்கள் சாமி அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க, செடி வீணாகிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் டாக் இது. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், தலையாட்டிட்டு அவங்க கொடுத்த லிஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நட்டு பார்த்தீங்கன்னா 1 மாதம் கிட்ட ஆக போகுது. இப்போ பூ தயாராகிடுச்சு. கம்மிங்கி நடவு செஞ்சு இதுலேருந்து வரக்கூடிய வருமானமும் ரோஜாக்கள்லேருந்து வரக்கூடிய வருமானமும் மிகப்பெரிய அளவில் நமக்கு லாபத்தை கொடுக்கும். எப்பயுமே நீங்கள் தனிப்பேரை நம்பி நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரியான பல பயிர்களை சேர்ந்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல இன்கமும் வரும், எதிர்காலமும் இருக்கும். இப்போ மாமரம் இருக்குது, சப்போட்டா இருக்குது, இது எல்லாமே அந்தந்த வருடங்கள் வரும்போது உங்களுக்கு பலன் கொடுத்துரும். உழவின்றி உணவிலை நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் திரு வெற்றிச்செல்வன் ஐயாவோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். அவர் ஒரு அழகான விவசாயம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம முந்தைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சி அவர் வந்து பலப்பயிர் சாகுபடியில் வந்து பண்ணியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூலிகை செடிகள் அப்புறம் நிறைய மரங்கள் அதெல்லாம் வச்சுருந்தார். நம்ம சேனலில் வந்து திரும்ப கூப்பிட்டு இந்த மாதிரி பலப்பயிர் சாகுபடியில் நாங்கள் வந்து பூச்செடிகள் வந்து பலப்பயிர் சாகுபடியில் பண்ணியிருக்கோம் வித்தியாசமாக அப்படின்னு சொன்னார். சரி, அதை நம்ம மக்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பலப்பயிர் சாகுபடியில் இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சப்போ உங்களுக்கும் வந்து காமிக்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சிவா, நல்லா இருக்கீங்களா? நல்லபடியாக இருக்கும். ஓகே, நம்ம முந்தைய வீடியோவில் உங்களோட அண்ணாச்சி தோட்டம் காமிச்சிருந்தீங்க. ஆமாம், பல பயிர் தோட்டம் தான். பெரும்பாலும் நம்ம அன்றைக்கி அண்ணாச்சி பழம் அறுவடை பண்ணதுனால அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நம்ம சேனலில் போட்டிருந்ததும் நிறைய பேர் கால் பண்ணாங்களா ஐயா? ஆ, நிறைய அழைப்புகள் வந்தது. நிறைய செடிகள் அந்தந்த மாவட்டத்துக்கு போயிருக்கு, விதைகள் கொடுத்துருக்கோம். இப்போ கூட ஒரு ஃபோன் கால் ஒரு நபருக்கு முன்னாடி வந்திருக்கு. அவங்க வந்து மரக்கன்றுகள் நட்டுருக்கு, மகோகனி நட்டுருக்கேன், அதுக்குள்ளே வந்து நல்லா களை கொத்த முடியல, எனக்கு வந்து நீங்கள் வந்து அண்ணாச்சி வந்து கொடுக்க முடியுமானு கேட்டிருக்காங்க. தோட்டத்தை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஒளிபரப்பில் எனக்கு மிகப்பெரிய நன்மை அடைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா நம்மளோட சேனலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு ஒரு விஷயம் போய் சேரணும், கரெக்டுங்களா? நல்ல ஒரு விவசாய சேனல் வச்சுருக்கோன்னா அதனால் நிறைய பேர் பலனடையணும், ப்ளஸ்ஸு விவசாயிகளை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். நல்லா. ஸோ இப்போ நம்ம இந்த உங்களோட இன்னொரு பலப்பயிர் தோட்டம்னு சொல்லலாம், இந்த தோட்டத்தில் வந்து மக்களுக்கு என்ன காட்ட போகிறீங்க? இப்போ வந்து நம்ம பலப்பயிர் சாகுபடியில் வந்து காய்கறி கிழங்கு எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு செக்யூர் பண்ணியிருக்கோம். நாட்டு விதைகளில் பாதுகாப்பு பண்ணியிருக்கோம். 120 விதை வங்கிகளை உருவாக்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பூ வந்து பெரும்பாலும் வந்து நம்ம எல்லாமே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவு பூ மேலே ஒரு அபிரீதமான ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பில் என்ன நடக்குதுன்னா பூந்தோட்டங்களை வந்து உருவாக்கி அந்த பூ வந்து நம்ம கோயில்களுக்கும் பெண்களுடைய தலையிலையும் வந்து அதை நம்ம சூடிக்குவாங்க. பெரும்பாலும் ரோஜா, முல்லை, மல்லி, கனகாம்பரம் இந்த மாதிரியான பூக்கள் வந்து பெரும்பாலும் விற்பனைக்கும் வருது, நம்ம வெளிநாடுகளில் ஏற்றுமதி பண்ணுறோம். இதில் பெரும்பாலும் விவசாயிகள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூ விவசாயம் பண்ணுறவங்களுடைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அந்த பூச்செடிகளுக்கு அதிகமான ரசாயனங்கள் வந்து அவங்க வந்து தெளிக்கிறதுனால அவங்களுடைய ஆயுள் வந்து குறைஞ்சி அவங்க வந்து நோய் தாக்கி அவங்க மர்மமான முறையில் அவங்க இறந்துடுறாங்க. என்னென்னா அவங்க அடிக்கக்கூடிய வாரத்துக்கு ஒரு மருந்து கெமிக்கல் கொடுக்கும்போது அதனால் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. அதனால் பூந்தோட்டம் வச்சுக்கிறவங்களை வந்து பெரும்பாலும் ஆண்கள் வந்து இல்லாமல் போயிடுறாங்க அந்த வீட்டில். இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். அந்த பூக்களும் வந்து கெமிக்கல் பண்ணி அடித்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பெண்கள் வீட்டு பெண்கள் வந்து தலையில் வைக்கும்போது அந்த கெமிக்கலுடைய வாசம் வந்து அவங்களுடைய முடியும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குற சுவாசத்தில் அது கலக்கும்போது இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமே ஒரு விதமான ரசாயனம் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. இதுவும் வந்து நம்ம தடுக்கணும். அதனால் இயற்கை விவசாய முறையில் நம்ம எப்படி பூந்தோட்டம் அமைக்கிறது, எப்படி ரோஜாக்களை வந்து பராமரிக்கிறது என்ற முறையில் அதை வந்து இதை நம்ம எடுத்து செய்யலாம்னு சொல்லி நம்ம பலப்பயிர் சாகுபடி நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து ரோஜாக்களை வந்து நடவு செஞ்சுருக்கோம். இப்போ சமைங்க நடவு செய்ய போகிறோம். இது 2 ஏக்கர் மொத்தம் பரப்பளவு. இந்த 2 ஏக்கர் வந்து ஃபுல்லாகவே பூந்தோட்டம் தான். உள்ளே வந்து ஊடு பயிர் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள், இஞ்சி, பாக்கு, தென்னை இந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட் இல்லை நம்ம கோவில் இருக்குது, ப்ளஸ் இப்போ கரும்பு இருக்குது, கரும்பு எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே பூந்தோட்டம் அமைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குற தோட்டம் பார்த்திங்கன்னா
மூக்குத்தி ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன வெரைட்டி ரோஸ் இது. இதில் வந்து கெமிக்கல் இல்லாமல் எப்படி நம்ம வந்து இதை பராமரிக்கணுன்றது தான் இதோடைய கான்செப்ட்டு. ஏன்னா நாம் இதை வழிகாட்டியாக இருந்தால் தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு, அடுத்த பூ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது இந்த ஃபாலோ அப் அவங்க நடைமுறைப்படுத்தும் போது அவங்க கெமிக்கல் இல்லாமல் விஷம் இல்லாமல் பூக்களை அவங்களால மலர வச்சு மக்களுக்கு கொடுக்க முடியும். இதனால் நம்முடைய மக்கள் பெண்களை வந்து பாதிக்க இல்லாமல் இருப்பாங்க. இந்த உடைய நல்ல கான்செப்ட் தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராகணும். அதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபீல்டை நம்ம ரெடி பண்ணணும். இதில் நிறையா சிரமங்கள், ஏன்னா கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கெமிக்கல் போடாது வராது, இந்த ஸ்ப்ரே அடிக்காது வராது, இது வராது அது வராதுன்னு 1008 கண்டிஷனுக்கு போட்டு தான் செடியை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. நாட்டு மாடு இருந்தால், கோமாதா இருந்தால் நம்மளால் விவசாயம் பண்ண முடியுன்றதை நம்ம நிரூபிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நட்டு வந்து 1 மாதம் கிட்ட ஆக போகுது. இந்த செடிகள்லாம் அடி உரம் வந்து நாட்டு மாட்டுடைய சாணம் தான் வச்சு மண் மடிச்சிருக்கோம். இதில் ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், இதை தெளிப்பு போயிட்டுருக்கு. பூச்சி தாக்குதல் இருந்தால் வேப்பெண்ணை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். 10 நாளைக்கு 1 முறை வந்து வேப்பெண்ணை ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போ பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூ வந்து பொங்கல்லேருந்து அறுவடைக்கு வரப்போகுது. இப்போ இதுதான் பூ, உங்களுக்கு பூவை பறிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடிகளும் எந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இல்லாமல் இருக்குது. இது வரைக்கும் வந்து நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல, எல்லாமே இயற்கையான முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குள்ளே ஊடால் வந்து நம்ம சமைங்க பண்ண போகிறோம். இப்போ வந்து விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு ஒரே பயிர் வச்சு ஒரே மாதிரி சிங்கிள் கிராப்லேயே வந்து பழகிட்டோம் நம்ம. ஆனால் அதை முறியடித்து நம்ம இன்றைக்கி பல பயிர் சாகுபடியில் மிகப்பெரிய சாதனைகள் புரிஞ்சிட்டு வந்துட்ருக்கோம். ஆஃப்ரிக்காவில் மிகப்பெரிய தோட்டங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா 150 தோட்டங்கள் கிட்ட அமைச்சு கொடுத்துருக்கேன் ஸ்டேட் லெவலில். இதில் என்ன ஒரு சிறப்புனா, அவங்க சிங்கிள் கிராப்னால் தனிப்பயிர் நம்பாமல் இன்றைக்கி மிகப்பெரிய காடுகளை நம்ம உருவாக்கி 1 கோடி மரங்கள் கிட்ட இருக்குது. இப்போ நம்ம தோட்டங்கள் 150 தோட்டங்களை பார்க்கும்போது அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம நடத்திருக்கோம். இது உண்மைன்றதை நம்ம புரிய வச்சுருக்கோம் மக்களுக்கு. இப்போ இந்த சமங்கி தோட்டத்துக்குள்ளே என்னென்ன ஊடுபயிர்கள் நம்ம பண்ணலான்றதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த இது வந்து கேஎஸ் நம்ம ரைனோஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் தெளிப்பு அடிக்கும்போது உங்களுக்கு ரோஜாக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மிஸ்ட்டு உங்களுக்கு உருவாகும். அதனால் பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்கான கலர் வரும். அதேமாதிரி வந்து உங்களுக்கு பூச்சி தாக்குதல் இருக்காது. என்னென்னா இது 6-7 ஹைட் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தண்ணியில் உங்களுக்கு வேப்பெண்ணை தெளிச்சிரும், ஜீவாமிரம் தெளிச்சிரும், அமிர்தகரசல் தெளிக்கும் போது உங்களுக்கு ஆரோக்கியமான நியூட்ரிஷனான உங்களுக்கு ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உள்ள நீங்கள் பூ பறிக்கும் போதும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாதுகாப்பான வழியில் இருப்போம். இதே நம்ம கெமிக்கல் பண்ணும்போது நாம் தான் முதல்ல பாதிப்போம். அதனால் கெமிக்கல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரோஜா தோட்டம். இயற்கையான முறையில் எப்படி நம்ம மலர் சாகுபடி பண்ணுறது தான் சொல்லிட்டு இந்த கான்செப்ட் எடுத்து இதை நம்ம நடத்திட்டுருக்கோம், சரிங்களா? இப்போ இந்த கேப் வந்து எம்டியாக இருக்குது. இந்த கேப்பில் வந்து நம்ம சம்மிங்கை வந்து நடவு செய்ய போகிறோம். சம்மிங்கி கிழங்கு இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இதில் சம்மிங்கி நடவு செஞ்சு இதிலேருந்து வரக்கூடிய வருமானமும் ரோஜாக்கள்லேருந்து வரக்கூடிய வருமானமும் மிகப்பெரிய அளவில் நமக்கு லாபத்தை கொடுக்கும். எப்பயுமே நீங்கள் தனிப்பேரை நம்பி நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரியான பல பயிர்களை சேர்ந்து செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல இன்கமும் வரும், எதிர்காலமும் இருக்கும். இப்போ மாமரம் இருக்குது, சப்போட்டா இருக்குது, இது எல்லாமே அந்தந்த வருடங்கள் வரும்போது உங்களுக்கு பலன் கொடுத்துரும். அதனால் எப்பயுமே தனிப்பயிர் செய்யாதீங்க, கூட்டான முறையில் பயிர் செய்யுங்க, விதைகளை பாதுகாத்துங்க. ஏன் இப்போ நம்ம ரோஜா செடி வந்து வச்சுருக்கீங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடியை வைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த விழுப்புரத்தில் திருவக்கரை பக்கத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா இது வித்தியாசமான ஒரு விவசாயம்னு சொல்லலாம். இப்போ இது எவ்வளோக்கு வாங்கினீங்க? இப்போ இது வந்து ஹோசூரில் போய் எடுத்துகிட்டு வந்தோம் செடி. செடி வந்து அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டு இங்கே வரத்துக்கு மொத்தம் ஒரு 20 ரூபா கணக்கு வந்துடுச்சு. நடவு எல்லாமே சேர்த்து ஒரு 20 ரூபா வந்துடுச்சு. இதோடைய சிறப்பு என்னென்னா 40 நாள்லேருந்து இன்கம் கொடுத்துரும், வருமானம் 40 நாள்லேருந்து பூ வந்துடும். அந்த கான்செப்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு இயற்கை முறையில் பண்ணிங்கன்னா 3-4 வருஷம் வரைக்கும் வரும். அவங்க வந்து கெமிக்கலில் தான் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. அவங்க இயற்கைனாலே அவங்க எங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வராது சார், நீங்கள் சாமி அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க, செடி வீணாகிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் டாக் இது. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், தலையாட்டிட்டு அவங்க கொடுத்த லிஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நட்டு பார்த்திங்கன்னா 1 மாதங்கிட்ட ஆக போகுது. இப்போ பூ தயாராகிடுச்சு, முக்குகள் வச்சுருக்கு. இதோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா 3 முறை வந்து இந்த முக்குகளை கிள்ள சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்கு 1 முறை 3 முறை கிள்ள சொல்லியிருக்காங்க. நாங்கள் கிள்ளிட்டோம். இப்போ அடுத்தது பூ வந்து சேலுக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி வந்து இது மொத்தம் ஒரு 30 சென்ட் இருக்குது. மொத்தம் ஒரு 1600 செடிகிட்ட நடவு பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவரேஜாக வந்து 10-15 கிலோ பூ எடுக்கும் இது அப்படின்னு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கெமிக்கல் ஃபார்மிங்கில் நல்லா தெரிஞ்சுங்க. ரசாயன முறையில் 10-15 கிலோ வந்து பூ எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை முறையில் அது எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் நம்ம நாம் வந்து இப்போ தான் டேட்டா எடுத்திருக்கோம். ஏன்னா யாரும் பண்ணதில்லை, யாரும் பண்ணதில்லை. அதனால் அதனால் நாம் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக டேட்டா ரெக்கார்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் எவ்வளோ செடி நடவு பண்ணியிருக்குன்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா 5 அடி அகலம் கொடுத்துருக்கோம்.
ரெண்டு அடிக்கு கொடுத்துருக்கோம், ரெண்டு அடி கேப் கொடுத்துருக்கோம். வரிசை வந்து ரெண்டு, அகலம் வந்து அஞ்சு. அவங்க சிலவங்க வந்து ஆறு சொல்லியிருக்காங்க, மூணு சொல்லியிருக்காங்க, சிலவங்க ரெண்டரை சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டு அடி வச்சுருக்கோம். இப்போ ஒரு மாதத்து செடி இதுங்க, இப்போ எல்லாமே பூக்களுக்கு தயாராகிட்டாங்க. கிலோ வந்து இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுது. நூறுரூவாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் அந்த பூடு விலை போயிட்டுருக்கு. திண்டிவனத்தில் தான் பூ இருக்குது. நமக்கு வந்து ஆள் பறிப்பு கூலி பராமரிப்பு இது எல்லாமே பார்த்தோன்னா நிகர வருமானம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஏக்கர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 50,000 ரூபா லாபம் வரும் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் நல்லபடியாக பராமரிக்கணும், கெமிக்கல் இல்லாமல் கெமிக்கல் போட்டு தான் அடித்து தான் பயன்படுத்தணும், டிஏபி போடணும், அவங்க நிறையா சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, நாங்கள் வந்து இதை வந்து ஒரு பரிசோதனைக்காக தான் பண்ணுறோம், இது எப்படி இன்கம் வருது பார்ப்போம் அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். இது வந்து சோதனை தான், இதை நம்ம மக்களுக்கு செய்யும்போது நமக்கு லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி நம்ம தாங்கி நிற்கணும். அதில் என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா, நாங்கள் சேஃப் ஜோன், ஏன்னா எங்களுக்கு நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் எங்களுடைய ஆரோக்கியம் உடல்நலம் பாதுகாப்பாகவே இருக்கும். இது நடுவில் சம்மங்கி போட போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், இது சம்மங்கினா என்ன என்ன சம்மங்கி வந்து அதுவும் ஒரு பூ வகை, வெள்ளை கலராக நல்லா நீளமாக இருக்கும், சிவபெருமானுக்கு உகந்த பூ, அது ரொம்ப வெண்மை நிறன்றதுனால ரொம்ப வாசம் அதிகமான உள்ள பூ. விலை பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து சில நாள் 20 ரூபாவில் ஆரம்பித்து 100 ரூபா 150-200 ரூபா வரைக்கும் அது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போ நம்ம ஒரு 1.5 ஏக்கர் அளவுக்கு பண்ண போகிறோம், ஒரு 1.5 ஏக்கர் ரோஸ், மொத்தம் 2 ஏக்கர் கணக்கு இது. இதுவும் ஊடால தான் நம்ம பண்ண போகிறோம், ஏன்னா சிங்கிள் கிராப்பும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ ரோஜாப்பூவில் விலை இல்லைன்னா சம்மங்கில் விலை வரணும், சம்மங்கில் விலை இல்லைன்னா ரோஜாப்பூவில் விலை வரணும். அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் கான்செப்டில் தான் இது நம்ம செட் பண்ணுறோம். இது கூட ஊடால வந்து நம்ம இதுங்களோட சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா காய்கறிகள் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு, ஒரு முள்ளங்கி அந்த ஹைட்டு, அந்த ரோஜா செடியை விட ஹைட்டு கம்மியாக இருக்கிற செடிகளை வந்து நம்ம இதை காய்கறிகளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். கொத்தமல்லி அந்த மாதிரி கீரை அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு கணக்கு இருக்குது. இது ஃபஸ்ட்டு ட்ரையல் பேஸ் இது எங்கள் எனக்கு, ஏன்னா நான் மல்டி கிராப்லேயே வந்து பிளான்டேஷன் பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புதுசு, அதனால் இதை வந்து நம்ம பரிசோதனைக்காக நம்ம பண்ணுறோம், நல்லபடியாக வரும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா வித்தவுட் கெமிக்கல் இயற்கை விவசாயத்தில் மலர் சாகுபடியை நம்ம பண்ணி நம்ம சாதிக்கணும், மக்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இப்போ எங்களுடைய தாட் என்னென்னா, 2 ஏக்கர் பண்ணால் எங்களுக்கு ஆவரேஜாக மந்த்லி வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம பூ எடுக்கணும், அதான் எங்களுடைய தாட்டு. இதானால் வெற்றிகரமாக நடத்தும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பயனடைஞ்சாலும் இது இதை நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் இந்த மலர் சாகுபடியில் பெரிய அளவில் பண்ண மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவேன். அதே மாதிரி நமக்கு பூ விற்காட்டாலும் நம்ம வந்து அதை வந்து எசன்ஸாக மாற்றக்கூடிய கமர்ஷியலாக மதிப்பு கூட்டக்கூடிய பொருள் பண்ணலாம். இப்போ எப்படின்னா ரோஸ் வாட்டர், பன்னீர் ரோஸ் எடுத்தால் நம்ம ரோஸ் வாட்டர் பண்ணலாம், பர்ஃப்யூம் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கும். ஆமாம், ஐடியாவில் இருக்கும். என்னென்னா மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம விலை இருந்தால் ஒரு மாதிரி, விலை இல்லைன்னா ஒரு மாதிரி, இது அப்படி கிடையாது. நம்ம அந்த ப்ராடக்டை வந்து நம்ம பர்ஃப்யூமுக்கு கொண்டு போயிட்டுனா நமக்கு எப்பயுமே விலை, நம்ம வந்து எப்பயுமே நமக்கு மார்க்கெட்டிங் குறையாது. அதை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ண போகிறோம். இதை வந்து மதிப்பு கூட்டி தான் இதை நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த தோட்டமே நான் 2 ஏக்கர் சமயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய மூமெண்ட் வரும், அதனால் நல்லபடியாக செய்வோம். மற்ற விவசாயிகளையும் இதன் கூட இணைச்சிக்குவோம், இணைச்சி நம்மளால் முடிஞ்சது மக்களுக்கு இயற்கை வழிமுறையில் என்ன செய்யலான்றதை நம்ம உறுதுணையாக இருந்து அவங்கள வழி நடத்தலான்னு இருக்கும். செடிகளை பாதுகாத்துங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் வந்து நம்மளை வந்து வீடியோ எடுக்கிறது பேட்டி எடுக்கிறது, ஏன்னா இன்றைக்கி நல்லது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரி 100 நாள் வேலை வந்ததுனால மக்கள் கலகத்தை கூட வரல, எல்லாம் மிஷினரியும் டிபெண்ட் பண்ணியே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மிஷினரிக்கு வந்து நிறையா மெயின்டெனன்ஸ் செலவாகுது, டீசல் எல்லாமே நிறையா ஆகுது, மக்கள் வந்து நோய்வாய்ப்படுறாங்க, ஏன்னா உழைப்பு உடல் உழைப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த 100 நாள் வேலை நின்னால் தான் நமக்கு விவசாயமே காக்கப்படும். அதனால் விவசாயிகள் வந்து அவங்கவுங்க தேவையான காய்கறிகளை பழங்களை மரங்களை பூர்த்தி பண்ணிக்கங்க, சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஏன்னா வந்து சூழல் அந்த மாதிரி மாறி போயிட்டுருக்கு. ஏதோ எங்களால் முடிஞ்சது, எங்கள் அறிவுக்கு உட்பட்டதை நாங்கள் அனுபவத்துலேயும் நாம் இந்த உலகத்தில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு வரோம். இயற்கையான முறையில் சாகுபடி செய்யணுன்னா நீங்கள் நம்ம தோட்டத்துக்கு வாங்க, வந்து பாருங்கள், அனுபவத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் செய்யுங்க, பயனடைங்க, வெற்றி பெறுங்க. விஷம் இல்லாத ரசாயனத்திலேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் ஓடுறது இந்த பணத்துக்காக தான் நம்ம ஓடுறோம். அந்த பணத்தை வந்து நம்ம இயற்கையான முறையில் நம்ம சம்பாரிச்சுனா நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருக்கும். கமெண்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் கொடுங்க. மேற்கொண்டு என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கொடுங்க. எங்களால் முடிஞ்ச அனுபவத்தை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இயற்கை விவசாயம் செய்வோம், மக்களை பாதுகாப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம், காடுகளை உருவாக்குவோம். மழை வந்து வரணும், அது இருந்தால் தான் நம்மளால் சர்வே ஆக முடியும்.
அடுத்த தலைமுறைக்கு நம்ம விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட இந்த விவசாயம் அழிஞ்சிடக்கூடாது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால் வாரங்களில் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு கிடைக்கும் போது பிள்ளைகளை இட்டுக்கிட்டு ஏதாவது ஃபார்ம்ஸு அந்த விவசாய தோட்டங்கள் அந்த மாதிரி போய் காமிங்க. குழந்தைகளை வந்து பறவைகளோடையும் விலங்குகளோடையும் பழக வைங்க. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு அந்த அன்புனா என்னென்னு தெரியும், பாசனம் என்னென்னு தெரியும், பற்றுனா என்னென்னு தெரியும், உதவி செய்கிறதுன்னு என்னென்னு தெரியும். மக்களை வந்து மிஷின் ஆக்கிடாதீங்க பிள்ளைகளை. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நல்லபடியாக நீங்களும் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்தை நல்லபடியாக நடத்தணும்னா இயற்கை விவசாயம் செஞ்சால் தான் முடியும். நன்றி, வணக்கம்.